சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் பிரபுதேவா நடிக்கும் பொய்க்கால் குதிரை வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாம் சி எஸ் இசையில் ஜெய் நடிக்கும் எண்ணி துணிக வரும் ஆகஸ்ட் 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிறந்ததுலேருந்தே வந்து டான்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆட ஆரம்பித்தோம், இன்ன வரைக்கும் கால் நிற்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ 8th வந்து ப்ராப்பராக பரதநாட்டியம் படித்து அரங்கேற்றெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் மற்ற டான்ஸ்லாம் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் டெவலப் பண்ணது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னும் போது ஹீ ஆல்சோ கேவ் ஹிஸ் சப்போர்ட். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி. ஒல்லியா இருக்கிறவங்கள பார்த்து ஒல்லியா இருக்கேன்பாங்க, குண்டா இருக்கிறவங்கள பார்த்து குண்டா இருக்கேன்பாங்க. எதுவுமே இல்லாம பாசிட்டிவா நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம பண்ணி நாலு பேர் நீங்க பண்றதுனால நான் கான்பிடென்ட்டா இருக்கேன்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு. அதாவது நம்ம இதில் இன்னொன்று ஒரு பிரச்சனை இருக்குது, 36-22-36 அதுதான் நம்மளோட பொண்ணோட ஸ்டேப்பு. ஏன் அது வந்து 54-50-54 அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? ஏன் 20-20 ஏற்றுக்க மாட்டீங்களா? இதெல்லாம் இந்த ஷேப்லாம் யாருங்க டிஃபைன் பண்ணுறா? கடவுளாக டிஃபைன் பண்ணுறாரு? இல்லை இல்லை, என்னோட வீடியோ எடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு 100 கமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 50 கமெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் 50 கமெண்ட் கழுவிதான் இருக்கும். ஆண்டி இப்படி ஆடுற, என்ன எலிஃபண்ட் இப்படி ஆடுற, இதெல்லாம் எலிஃபண்ட் சிம்பிள் எல்லாமே தான் போட்டிருப்பாங்க யூடியூப்ல. லிஃப்ட்ல போனா நம்மள தான் பார்ப்பாங்க, ஃபுல்லி லோடட் யாராவது இறங்கணும்னு உடனே திரும்பி பார்ப்பாங்க. ட்ரம் உருண்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, சைக்கிளுக்கு காத்தடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம பிளஸ் சைஸ் இன்ஃப்ளூயன்சரா இருக்கும், பிளஸ் சைஸ்னா இந்த லிங்கரி ஷூட்டுக்குலாம் வரியான்னு கேட்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 60,000 கூட நான் தரேன், நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ட்ரெஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நியூட் ஷூட்டுக்கு வரீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. கடந்த ஒரு மாசமா சோசியல் மீடியாவை ஆட்டி படைச்சிட்டு இருக்க கப்பல் அப்படின்னா நீங்க தான். அது ரொம்ப வந்து ப்ரௌடா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்க யாருன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களை பத்தின டீட்டெயில்ஸை சொல்லுங்க. சோஷியல் மீடியா அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் தான் பேச ஆரம்பிக்கணும், பிகாஸ் இந்த இதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக செஞ்சிட்ருக்கிறது நான் தான். சோஷியல் மீடியாவில் வந்து என் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாசி தமிழச்சின்னு இருக்கும். ஆக்சுவலாக ஸ்னாசி தமிழச்சி அப்படின்னா ஸ்டைல், நான் தமிழ் பொண்ணுன்றதுனால தமிழ், அதனால ஸ்டைலிஷ் தமிழச்சி அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிக்டாக்ல தான் என்னோட ஜேர்னி. ஸ்டைலிஷ் தமிழச்சிங்கிறது ஆல்ரெடி யாரோ எடுத்துட்டாங்க, யூடியூப் எங்களை அலோ பண்ணல, அதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது எடுக்கணும்னு பாத்துட்டு இருந்தோம். ஸ்டைலுக்கு சின்னனும் வந்து இன்னொரு பேர் வந்து ஸ்னாசி. சோ அதனால ஸ்னாசி தமிழச்சினே வச்சாச்சு. பட் அதோட இது ஸ்டைலிஷா இருந்தது. ஆமா. ஸோ இந்த பேர் வந்து வைக்கும்போது எல்லார் வாயிலையும் நுழையாது, அதெல்லாம் யோசனை இருந்துச்சு. பட் வந்து அந்த பேர் தான் இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் ஸ்னாசி தானேன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஜேர்னி வந்து எப்போதும் போல டிக்டாக். பிறந்ததுலேருந்தே வந்து டான்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆட ஆரம்பித்தோம், இன்ன வரைக்கும் கால் நிற்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். எல்லா ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ், என்ன காம்படிஷன் எது வந்தாலுமே ஐ கோ. டான்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது ப்ரிஃபரன்ஸ். ஸோ 8th வந்து ப்ராப்பராக பரதநாட்டியம் படித்து அரங்கேற்றெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் மற்ற டான்ஸ்லாம் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் டெவலப் பண்ணது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் இதையே நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னும் போது ஹீ ஆல்சோ கேவ் ஹிஸ் சப்போர்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா சப்போர்ட்டு, ஒரு அண்ணன் சப்போர்ட், ஒரு அக்கா சப்போர்ட் எப்படி முக்கியமோ, கல்யாணத்துக்கு அப்புறம் முக்கியமான சப்போர்ட் வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான். ஏன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணால் சிஸ்டர் இல்லை, மதர் இல்லை, ஃபாதர் இல்லை, எல்லாருமே அதில் வந்துருவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் சப்போர்ட் அது முக்கியம். அது வந்து விக்ரம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால இந்த பிட்டு போதுமா போறோம், தாராளமாக போறோம். ஸோ அப்படி ஆரம்பித்த ஜேர்னி தான். ஸோ டிக்டாக் வந்து பேன் பண்ணதுக்கு அப்புறம் தென் ஆல்டர்னேட்டிவ் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இப்படின்னு என்னோட சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது என்னால் எவ்வளோ நாள் முடியுமோ கண்டிப்பாக எவ்வளோ நாள் பண்ணி. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பர்பஸ் இல்லாமல் நம்ம இங்கே வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு கருவி தான், இட் இஸ் ஒன்லி அ டூல் ஃபார் அஸ் டு கெட் டு தி ஆடியன்ஸ். ஆனால் வந்து மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். இப்போ வந்து எங்களுக்கு வந்து இருக்கிற கான்ஃபிடென்ஸ், நாங்கள் எங்களுக்கான டெவலப் பண்ண கான்ஃபிடென்ஸ் இந்த லைஃப்பில் வந்து மற்றவங்களும் நிறைய பேர் வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி. ஒன்றா ஒல்லியாக இருக்கிறவங்கள பார்த்து ஒல்லியாக இருக்கேன்பாங்க, குண்டாக இருக்கிறவங்கள பார்த்து குண்டாக இருக்கேன்பாங்க, கருப்பா இருந்தா கருப்பாம்பாங்க, வெள்ளையா இருந்தா வெள்ளம்பாங்க. எதுவுமே இல்லாம பாசிட்டிவா நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம பண்ணி நாலு பேர் நீங்க பண்றதுனால நான் கான்பிடென்ட்டா இருக்கேன்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு இவளுக்கு எனக்குமே. பண்ண பண்ண அது பாப்புலாரிட்டி கிடைக்க கிடைக்க, மோர் தேன் பாப்புலாரிட்டி பீப்புள் ஃபீல் கான்பிடென்ட் அபவுட் தெம்செல்ஸ். அது பண்ணும்போது தான் எங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த
அந்த ஒரு இது சொல்லுவாங்க, அந்த ஹார்மோனல் ரஷ் வந்து ஃபார் ஹாப்பினஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கு. இப்போ நம்மளுக்கு மெசேஜ் கொடுப்பாங்களே, உங்களை பார்த்து தான் நானும் வந்து ரொம்ப நாளாக பண்ணாத ட்ராயிங்லாம் பண்ணி இப்போ போடுறேன், நானும் குண்டா இருப்பேன், எனக்கு வெறு சில ட்ரெஸ்லாம் போடவே தயக்கமாக இருக்கும், இப்போ மாடர்ன் ட்ரெஸ் நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். எத்தனையோ என்ன மாதிரியே குண்டா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்கமாக உள்ளே இருக்காங்க. இந்த பொண்ணே ஆடுது, இவ்வளோ ஷைன் பண்ணுது, ஏன் நம்மளால் நம்ம டேலண்ட்டை காட்ட முடியாதான்னு ரெண்டு பேர் வெளில வந்தால் அதுதான் என்னோட சந்தோஷம். ஸோ அதுக்காக என்றைக்குமே இதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபேஸ் பண்ணாததுலாம் இல்லை, எல்லாருமே சொல்கிறது தான், லிஃப்ட்டில் போனால் நம்மளை தான் பார்ப்பாங்க, அங்கே கரெக்டாக லோடட் ஃபுல்லி லோடட் யாராவது இறங்கணும்னே திரும்பி பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து கடைக்கு போனால் எங்கே அரிசி வாங்குற, அதெல்லாம் வந்து யூஸ்வல். அப்புறம் வந்து ஏய் அங்கே பாடுறா வீல் சுற்றுது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்தது தான். பட் எங்களுக்குன்னு வந்து ஒரு உள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த இது இருக்கிறதுனால, அந்த எஜுகேஷன் எங்களோட எஜுகேஷனும் எக்ஸ்போஷர் எங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்னால We were able to come out of it very quickly and motivate panna mudira nalamela ipo irukum. So idu dhaan or Snazzy Tamilachi influencer ah inge irukkaradhukku. So idu vandu social media name as well as idu personala paatha da Divya ivanga Vikram, Divya Vikram. So together dhaan idu vandu possible. Ipo recent ah ungalaude reels vandu bayangaramaa famous ah poyitirukke. அந்த ரீலுக்கான காரணம் அந்த பாட்டை பண்ணலான்னு சொன்னது நான் தான். ஏன்னா நான் சொன்னேன் இது எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பா, அந்த பறக்க பறக்க சாங்க நான் சொன்னேன் இது எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்கன்னா, ஆனா ஒரு குண்டு கப்பல் ட்ரை பண்றது முன்னாடி நம்ம பண்ணிடணும்டா அப்படின்னு நான் சொன்னது நான் தான். அது மட்டும் இல்ல, அதுல இருந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் வந்து இருந்துச்சு. அதுல விக்ரம் அட்ராக்ட் பண்ணது என்னன்னா, அந்த தனுஷோட அந்த ஸ்டைல் டை எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நாள அந்த டையை யூஸ் பண்ணாம வச்சிருக்காப்ல அப்படின்னு. சரி ஓகே இதோ சான்ஸ் சொல்லி. ஆனா இது கூட காரணம் என்னன்னா, அந்த வீடியோவை எடுத்தவங்க ஒரு ஸ்பெஷல் பர்சன், யாருன்னா எங்க அம்மா. அதனால இப்ப கூட கிட்டத்தட்ட 2 மில்லியன்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்ப எங்க அம்மா சொன்ன 2 மில்லியன் தாண்டிடுச்சுமா, எடுத்தது யாரு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதுல இனிமே என்னோட கேமராமேன் நீ தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ அந்த மாதிரி. பட் இது இவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு, இதுல நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனலா ஒரு அட்டாச்சான ஒரு கமெண்ட் ஏதாவது? அதுல ஒரு கமெண்ட் நேத்து கூட நான் படிச்சேன், ரெண்டு பேரும் அமுல் பேபி மாதிரி இருக்கீங்க, தூக்கி வச்சு கொஞ்சலாம் அப்படின்னு நாங்க சொன்னோம். நான் ஒண்ணு பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் குட்டி அமுல் பேபிஸ் இல்ல பெரிய அமுல் பேபிஸ் அப்படின்னு ஒருத்தக இருந்துச்சு. அசன முதல்ல நீங்க தூக்குவீங்களா அப்புறம் தானே கொஞ்சம் முடியாது. அது இல்லாம இன்னொரு கமெண்ட் ஒண்ணு வந்தது, பரவாயில்லையே இது வரைக்கும் யாருமே நெகட்டிவ் கமெண்ட் போடலையேன்னு ஒரு கமெண்ட் வந்தது. அதுவே வந்து எனக்கு வந்து இன்னொன்னு போட்டிருந்தேன். வெறும் எலிஃபென்ட் சிம்பிளாவே ஒரு 10 லைனுக்கு போடுவாங்க, பரவாயில்லடா இது டைப் பண்ற அளவுக்கு பொறுமை இருக்கே வீடியோ பார்த்து. டிஎம் பண்ணுவாங்க இப்போது ஏதாவது நெகட்டிவா? டிஎம் நெகட்டிவ் டிஎம் பண்ண மாட்டாங்க, டிஎம்ல வந்து வேற மாதிரி வரும். இப்ப நம்ம பிளஸ் சைஸ் இன்ஃபுளுசரா இருக்கும், பிளஸ் சைஸ்னா இந்த லிங்கரி ஷூட்டுக்குலாம் வரியான்னு கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பார்த்துதான் அதெல்லாம். நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல அண்ட் எல்லா டிஎம் ஆப்ஸ் பண்ற அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நம்ம கிட்ட வந்து அந்த பிரைவசி இருக்கு, நம்ம அக்செப்ட் பண்ணாதான் அது வந்து நம்ம வரதுக்கு முன்னாடியே பிளாக் பண்ணிட்டோம்னா ஹிடன் மெசேஜஸ்ல இருக்கும். ஹிடன் மெசேஜஸ்ல பாக்கும்போது நான் உனக்கே படிச்சு காமிச்சிருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எத்தனை தடவை கல்யாணம் பண்ணு, அதாவது பரவாயில்லைங்க விட்டு தொலையுதுன்னு இருக்கலாம். இருக்கிறதுல பயங்கரமான ஸ்பேம் என்னன்னா, நீங்க வெயிட் ஒரு நாளைக்கு 60,000 கூட நான் தரேன்.
நாங்கள் வந்து ஒரு பெரிய ஃபேஷன் கம்பெனி வச்சுருக்கோம், அதில் லிங்கரி ஷூட் வந்து நீங்கள் பண்ணணும், வெறும் நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ட்ரெஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நியூட் ஷூட்டுக்கு வரீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது ஜென்யூனா என்னன்னு கூட நம்ம ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீயிங் மாடர்ன் அப்புறம் பீயிங் வல்கர். நான் அந்த பக்கம் போகிறதுக்கு என்றைக்குமே ரெடி இல்லை. மாடர்ன் தான் நம்மளுக்கு முதல்ல அந்த தேவையும் கிடையாது, டெலீட் பண்ணிடுவோம். சப்போஸ் அதுக்கு சில பேர்லாம் தான் மாடலிங் தான் பேஷன் வச்சிருக்கிறவங்க வந்து சீக்கிரமாக அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக நான் சொல்றேன், அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா அது என்ன தீர விசாரிச்சுட்டு நீங்க அவங்க வந்து அட்ராக்டிவா அவங்களோட லோகோ இதுக்கான பேஜ் எல்லாம் வந்து எப்போ ஒரு ஃபேஷன் கம்பெனி மாதிரியே இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஏமாந்துற கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். நீங்க தவறா நினைக்கிறீங்க, உங்களுடைய வெயிட் சொல்லுங்க. ஆ சொல்லலாம். நான் 128 இப்ப. நானும் 129, ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். எங்க ஜர்னியே அங்க வந்து எல்லாமே ஓரளவுக்கு சேமா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க ஷர்ட்ட நான் போட்டுப்பேன், என்னோட அவங்க போட முடியாது, அதனால அவங்களோட நான் போறேன். அவங்க ஏதாவது ஷர்ட் வச்சிருந்தாங்க அது வந்து யூனிசெக்ஸா இருந்ததுனா அதை நான் போட்டுப்பேன் அந்த மாதிரி. இப்போ திவ்யா, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களுக்குன்னு ஒரு கோட்பாடை தான் வச்சிருக்காங்க. பெண் வந்து குண்டா இருக்கக்கூடாது, அதிகமாக சிரிக்கக்கூடாது, அவங்க என்ன பண்ணாலுமே வந்து குறைகள் சொல்றதுக்கு இருக்காங்க. நீங்க எப்படி இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? சிரிக்கிறது வந்து யார் சொன்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. எப்படி வந்து இந்த 1 and 2 கண்ட்ரோல் பண்ண முடியாது, சிரிப்பி அது மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருத்த மாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும்னே நம்மளுக்கு பழமொழி இருக்கு. அதெல்லாம் வாய் விட்டு சிரிச்சு ஆக்டிவ்னஸுக்கும் இதுக்கும் பாதி காரணம் சிரிப்பு தான். பயங்கரமா நாங்க சிரிப்போம், சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே சில சமயம் கூட சிரிச்சிருவோம், சண்டை போடுவோம், ரெண்டு பேர் கண்ணை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பேசிட்டு இருக்கும் போது மூஞ்சி எப்படி வச்சிருக்க சிரிப்பு வருது அந்த மாதிரி போயிடும். சிரிக்கணும் பொண்ணு. அதாவது நம்ம இதுல இன்னொன்னு பிரச்சனை இருக்கு, 36, 22, 36 அதுதான் நம்மளோட பொண்ணோட ஸ்டேப். ஏன் அது வந்து 54, 50, 54 அதெல்லாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இருக்கும் ஆசைப்பட்டதுனாலதான் அந்த நம்பர்ல இருந்து நான் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அதுக்கப்புறமா இவங்களே வாட்ஸ்அப்ல சாட் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓகே இவங்க தான் அந்த இதுல இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருவாங்க, ரிமைண்டர் மட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆனா மெசேஜுக்குலாம் ரிப்ளை வராது. ஏன்னா லூஸா இது என்னடா இன்னும் கொடுக்கவே இல்லையே, நானே பார்த்து நம்பரை மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சதுதான். ஸோ அதுக்கப்புறம் நாங்க ஒரு 1 week பேசணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இந்த நெக்ஸ்ட் வீக் அவங்க வீட்ல இருந்து வந்து பேசினாங்க, நெக்ஸ்ட் அதுக்கும் அடுத்த வீக் என்கேஜ்மெண்ட், அப்புறம் ஒரு 8 months அப்புறம் மேரேஜ். ஸோ அப்படி போனது. இது வந்து ஒரு லவ் மேரேஜ்னு சொல்லலாம், லவ் கம் அரேஞ்ச்னு சொல்லலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லவ். இது வந்து ஒரு பப்பி லவ் அப்படிலாம், இன்ஃபாக்சுவேஷன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து எங்க ரெண்டு பேரோட புரிதல்னால தான் இந்த மேரேஜ் நடந்தது. ஸோ நல்ல. இப்போ திவ்யா, நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து நீங்க குண்டா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, கண்டிப்பா இந்த சொசைட்டில வந்து ஒருத்தர் வந்து ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா பல கட்டங்கள்ல அவங்க வந்து அவமானங்களை சந்திக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி சந்திச்ச கசப்பான நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. இப்போ வந்து நம்ம காலேஜ் விடுங்க, ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா இப்ப யோசிச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கும். பட் அந்த தருணத்துல வந்து நான் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கேன் தான். இப்ப ஸ்கூல்ல இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா ட்ரம் உருண்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் சைக்கிளுக்கு காத்தடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே, நம் அதெல்லாம் இயல்பு தான். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வண்டி ஓட்டும் போது என்ன சொன்னாங்க, எந்த கடையில அரிசி வாங்குறேன்னு கேட்டாங்க, ஷாக் அப்சர்வர்லாம் பக்காவா இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். பட் அப்போ வந்து எப்படின்னா நம்ம ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அம்மா அப்பா என்ன சொல்வாங்க, உடம்பு குறை இதை தான் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்றத விட இங்க பாரு, இதுதான் நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு அக்செப்ட் பண்ண, ரியலைஸ் பண்ணு, இந்த ரியலைசேஷன் தான் உன்னை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும் அப்படின்னு நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க வேணும். அது கண்டிப்பாக எங்கள் அம்மாவும் அப்பாவும் பண்ணாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து நான் ஃபீல் பண்ணும்போது ஆமாம் நீ உடம்பு குறைக்கணும் நானே சொல்லு நினச்சேன் அப்படின்லாம் அவங்க சொன்னதே கிடையாது இது வரைக்கும். இங்கே பாரு இதுதான் நீ கண்ணன் படி நீ பார்க்குறீல, இதான் நீ உன்னை நீ அக்செப்ட் பண்ணிட்டு தானே நீ வெளில போகிற, மற்றவங்க சொல்கிறத காதல் வாங்குது. அது அதுதான் இன்னி வரைக்கும் என்னோடய வீடியோ எடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு 100 comments இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 50 comments பாசிட்டிவாக இருந்தால் 50 comments கழுவி தான் இருக்கும்.
போகவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இக்னோர் இக்னோர் நெகட்டிவிட்டி, இக்னோர் நெகட்டிவ் பீப்புள், அவ்வளவுதான் சிம்பிள். உங்களை சுத்தி நீங்க பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு சுத்தி இருக்க க்ளோஸ் சர்க்கிள்க்கு தெரிஞ்சா போதும். எல்லார்கிட்டையும் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அதுதான் சிம்பிள். இப்போ வந்து விக்ரம், நீங்க திவ்யாக்கு சப்போர்ட்டர் அப்படின்றத தாண்டி திவ்யா கூட சேர்ந்து நீங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்க, வீடியோஸ் எல்லாம் பண்றீங்க, அது எப்படி ஸ்ட்ராட்டஜி? ரொம்ப நல்லா இருக்கு, அது எப்படி ஸ்ட்ராட்டஜி? ஸ்ட்ராட்டஜின்லாம் இல்லை, கேப்பா ஃப்ரீயா இருப்பியா, வரியா, பண்றியா, ட்ரை பண்றியான்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது, இப்பதான் அவ கத்து குடுக்கறா ரெண்டு மூணு ஸ்டெப் எல்லாம். அதனால கத்து குடுக்கும் போதெல்லாம் நல்லா திட்டிடுவேன், நான் நல்லா திட்டிடுவேன், இப்படி ஸ்டெப் பண்ணு இப்படி பண்ணுங்க, நான் டான்சர் இல்லம்மா அப்படின்னு சொல்லுவேன். நான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அது ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போய் சாரி கேட்பேன், நான் அப்படிதான் கொஞ்சம் பெர்ஃபெக்டா வரணும்னு அப்படிதான் திட்டு வேணும்னு மனசுல எடுத்துக்காத. அதெல்லாம் தாண்டிதான் வந்து ரெண்டு பேருக்கும் அடித்தடி கொடாய் சண்டை எல்லாம் பயங்கரமா வரும். ஐயோ, அதுக்காக சண்டை போட்டுக்க மாட்டோம், சண்டை போடாத கிடையாது. ஆமா, சண்டை போடாதனாலே கிடையாது. ஆனா எங்க சண்டை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயத்துக்கு நாங்க உட்காந்து ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். சின்ன விஷயத்துக்கு இந்த தண்ணி சண்டை, இந்த சண்டை, அந்த சண்டைக்கு பெரிய சண்டையா இருக்கும். ஆனா அஞ்சே மிஷன் தான், அவனால என்கிட்ட பேசாம இருக்க முடியாது, என்னால அவன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. ஒன்னு நான் போய் பேசிடுவேன், இல்ல அவன் வந்து பேசிடுவான். சோ அந்த ஈகோ இருக்காது, அதுதான் சொல்றது. இந்த சப்போர்டர் தாண்டி அந்த ஒரு விஷயம் தான். இதுவே இப்போ ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரிட்டிசிசம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, முக்கியமா வந்து உங்களுடைய இதில் பார்க்கும்போது நிறைய வந்து மக்கள் வந்து சொல்றாங்க, அதை பார்க்கும்போது அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? நிறைய சொல்கிறாங்க, உங்களுக்கு கல்யாணிக்கு குழந்திருக்கேன் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதாவது ட்ரெஸ்ஸுன்றது ஒருத்தவங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கு அவங்க வியர் பண்ணுறது. இப்போ கண்ணாடி மாதிரி நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே அது நல்லா இல்லைன்னா நான் அதை அதை போட்டுட்டு கண்டிப்பாக வெளில போக மாட்டேன். எனக்கு ஓகேவா இருக்கா அப்படி தான். என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட பெர்மிஷன் கேட்கறது செகண்டரி தான். ஃபஸ்ட்டு என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே முக்கியம். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு பீரோலேருந்தே எடுக்க முடியும், வாங்கவே முடியும். அதுக்கப்புறம் தான் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ற கேள்வி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகேவா, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஓகேவா. இப்போ நம் இப்போ நார்மலாக ட்ரெஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்க வேணாம், பட் நீங்கள் சஜஷன் கேட்கலாம், இது நல்லா இருக்கா, இந்த மாதிரி போட்டால் எனக்கு நல்லா இருக்குமா நீங்கள் கேட்கலாம். இப்போ அதே மாதிரி வெளியில் போ எங்கேயாவது போறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது, இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு ஒரு ட்ரெஸ்ட் பத்தினஸ் ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கணும். இப்போ நான் விக்ரம்கிட்ட கேட்பேன், இப்போ இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமா, அந்த ட்ரெஸ் போட்டால் இருக்குமா, இதை நான் போடட்டுமான்னு நான் கேட்க மாட்டேன், எது போட்டால் இந்த சுச்சுவேஷனுக்கு நல்லா இருக்கும்னு நான் கேட்பேன், அவ்வளோதான். அதே மாதிரி எனக்கு எதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா, இது உனக்கு எதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நான் வந்துட்டு கேட்பேன், இல்லைன்னு சொன்னால் நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஸோ அந்த ஒரு இது தேவை. என் வாழ்க்கையில் வந்து நீ வரவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வரப்போகிற பொண்ணுக்கு ஐ வாண்ட் டு கிவ் மை ஆல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கும் தோல்விகள் இருக்குது, உனக்கும் அன்பு தோல்விகள் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து நான் உன்னை பார்த்த உடனேயே எனக்கு வந்து நீ தான் என் வாழ்க்கைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ வந்து அன்னைக்கே நான் சொல்லியிருக்கணும், ஆனால் அன்னைக்கு இப்படி சொல்லலை. ஐ லவ் யூ. தேங்க் யூ. வித் ஆல் மை ஹார்ட் ஆல்வேஸ். தேங்க் யூ. லவ் யூ டூ. தேங்க் யூ. இதே மாதிரி ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. ஆக்சுவலாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்தியா கிளிட்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ நான் கொடுக்கறது. நாங்கள் சேர்ந்து கொடுக்க, நான் மட்டும் தனியாக கூட ஃபோன் இன்டர்வியூலாம் நான் கொடுத்துருக்கேன், பட் இதுதான் ஒரு ப்ராப்பராக ஒரு சேனலுக்கு நான் கொடுக்குற இன்டர்வியூ. ஸோ ஃபெல்ட் ஹாப்பி. என் மூலமாக நிறைய பேருக்கு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தால் இது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதை பார்த்தவங்க கண்டிப்பாக நிறைய ஹஸ்பண்ட்ஸ் அவங்க ஒய்ஃபையும் விக்ரம் மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது முக்கியம், அதுதான் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து என்னன்னா ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஒய்ஃபை வந்து பெர்மிஷன் எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கேட்கணுன்ற இடத்துல வைக்காதுங்க, அதுதான் நான் விரும்பி கேட்டுக்கிறது. அதே மாதிரி ஒய்ஃபும் வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி எப்படி நடந்துக்கணுன்றதுலையும் நீங்க தெளிவா இருக்கணும். ஸோ ஈகோ மட்டும் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது, ட்ரஸ்ட்வர்தினஸ் அதிகமா இருக்கணும், அதுதான் நான் விரும்பி கேட்டுக்கிறது. சண்டை போடுங்க, சண்டை போடுறத யாரும் தடுக்க முடியாது, சண்டை நடக்கும், ஆனா சேர்ந்துருங்க உடனே. சந்தோஷ் பி ஜெயகுமார் இயக்கத்தில் பிரபுதேவா நடிக்கும் பொய்க்கால் குதிரை வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாம் சி எஸ் இசையில் ஜெய் நடிக்கும் எண்ணி துணிக வரும் ஆகஸ்ட் 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.